ஹலோ ரோஸ், நீங்கள் பார்த்து கேட்க மாதிரியான மார்வல் வந்து எவ்ரி வெனஸ்டே மார்வல் பாட்காஸ்ட்னு சொல்லி ஒரு விஷயத்த நடத்திட்டு இருக்காங்க. அதில் நம்ம கெவின் ஃபேகே வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்திருந்தாரு. அவரே நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கே பிராட் வின்டர்பாம் கரெக்டாக தான் சொல்கிறேன் நினைக்கிறேன். அவருமே வந்து மார்வல்குள்ளார ஒரு முக்கியமான கேரக்டர். அவருமே இப்போ இருக்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டியுமே சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் இருக்கு, ஃபுல்லாக பார்த்துருவோம். நம்ம பிராட் வின்டர்பாம் அவர் வந்து என்னென்ன ஷேர் பண்ணாருன்னு சொல்லி பேசுறதுக்கு முன்னாடி மற்ற அப்டேட்ஸ்லாம் பற்றி பார்த்துருவோம். டெட்பூல் அண்ட் வொல்வரின் படத்துக்கு இப்போ இருக்கே அந்த டிவி ஸ்பாட்லாம் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சில டிவி ஸ்பாட்ல இப்ப இருக்க அந்த கசாண்ட்ரா நோவாவோட அந்த பேஸ் பக்கம் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த அனார்கிஸ்ட் அவெஞ்சர்ஸ் அந்த ஒரு பிளாக் இருந்தது பாத்தீங்களா, அது வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரியே காமிச்சிருக்காங்க. பாசிபிளி அந்த கசாண்ட்ரா நோவாவோட ஆளுகளே வந்து அந்த அனார்கிஸ்ட் அவெஞ்சர்ஸ் கூட கூப்பிடலாம். அண்ட் இப்ப இருக்க ஆலயத்துமே பாத்தீங்க அப்படின்னா கசாண்ட்ரா நோவாவோட அந்த ஒரு பேஸ் தான் அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது கிட்ட இருந்து தான் நம்ம டெட்பூல் அண்ட் வொல்வரின் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த போர்ட்டல்குள்ளார குதிக்கிற மாதிரியே ரிவீல் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடிட் பண்ணிருப்பாங்க, பட் இப்ப பாத்தீங்கன்னா அந்த எடிட்டை கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கு. அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா சில கிளிப்ஸா பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெட்பூல் வந்து ஒரு டிவி ஏஜென்ட் போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாம செல்ஃபி எல்லாம் எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆல் அலாங் அந்த ஒரு சீரீஸ் பாத்தீங்கன்னா அது இந்த வருஷம் செப்டம்பர் 18 அந்த ஒரு டைம் தான் வர மாதிரி இருக்கு. இனி வந்து ஒரு 2-3 மாசம் மட்டும் தான் இருக்கிறனால பாத்தீங்கன்னா இப்ப இருக்கு அந்த சீரீஸ்க்கான முதல் ட்ரெய்லர் இப்ப வரைக்கும் வரலான மாதிரி சொல்றாங்க. இந்த மாசத்துல வரலாம், பட் எப்போன மாதிரி சொல்லல. பட் July 25 to 28 பாத்தீங்கன்னா காமிக்கான் வருது பாத்தீங்களா. அந்த காமிக்கான்காக பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம மார்வல் வந்து ஒரு ட்ரெய்லர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாமா. அது அங்க வரவங்களுக்கு மட்டும் போட்டு காமிக்கலாம், அதர்வைஸ் யூடியூப்லயுமே ரிலீஸ் ஆகலாம். பட் இப்ப இந்த ஆகத்த ஆல் அலாங் சீரீஸ்க்கான முதல் ட்ரெய்லர் இந்த மாசமே வரலான மாதிரி தான் சொல்றாங்க. அண்ட் ரொம்ப மாசங்களாவே இந்த ஆகத்த ஆல் அலாங் சீரீஸ்ல நம்ம ஸ்கார்லெட் விச் வரக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கார்லெட் விச்க்கான ஒரு தனி பாடம் கூடிய சீக்கிரத்துல வரப்போதுன மாதிரி நம்ம மை டைம் டு சைன் ஆல் சொல்லியிருந்தாங்க. அதை சப்போர்ட் பண்ற மாதிரியே பாத்தீங்கன்னா இப்ப இருக்கே எலிசபெத் ஆல்சன் கரெக்டா தான் சொல்றேன் நினைக்கிறேன். அதாவது நம்ம வாண்டாவா நினைக்கிறேன் அவங்க தான். அவங்க கிட்ட ஒரு ஃபேன் வந்து அடுத்து நீங்க எம்சியூ குள்ளார ஸ்கார்லெட் விச்சா எதுக்கு எதிர்பார்க்கறீங்க, எந்த ஒரு ப்ராஜெக்ட்காக எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு அப்படி நான் உங்ககிட்ட சொல்றேன் ஸ்பாய்லர் அது கெவின் ஃபைக்கு வர நம்ம கிட்ட இருந்து அந்த ஐடியா கேட்பாரு ஸ்பாய்லருமே அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் லைக் நான் திருப்பியுமே ரிட்டர்ன் ஆகுவேன் மாதிரி கொஞ்சம் டீஸ் பண்ணிருக்காங்க மாதிரி தான் சொல்லணும். யாருக்கு தெரியும் இந்த ஆகத்த ஆல் அலாங் சீரீஸ்ல கூட ஸ்கார்லெட் விச் எப்படியே வரக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆகத்த ஆல் அலாங் அந்த ஒரு சீரீஸ்க்கானே பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக்ன்றதுமே ஷேர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக்ல பாத்தீங்க அப்படின்னா ஆகத்தாவோட தாண்டி பாத்தீங்கன்னா இன்னுமே சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து கீழே இருந்து என்னமோ ஒரு ப்ளூ கலர் லைட் வருது, அந்த ப்ளூ கலர் லைட்டை பாக்குற மாதிரியுமே காமிச்சிருக்காங்க. அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அண்ட் அவெஞ்சர்ஸ் 5 படத்துக்கான அந்த ஷூட்டிங் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா நினைக்கிற பெனடிக்ட் கம்பர்பேட்ச கன்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. அடுத்த வருஷம் மட்டும் தான் சொல்லியிருந்தாரு, அடுத்த வருஷத்துல அது வந்து எந்த டைம் அப்படின்னு சொல்ல. இப்ப இருக்க அடுத்த வருஷம் லேட் மார்ச், அதாவது மார்ச் மாசம் முடியற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு மாதிரியுமே சொல்றாங்க. அண்ட் இப்ப இருக்க அவெஞ்சர்ஸ் 5 படத்துல நம்ம கேங் வருவாரா வரமாட்டாரா, ஜானத்தன் மேஜர்ஸ் ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் கேங் ஸ்டோரி ஃபாலோ பண்ண போறாங்களா அது எதுவுமே நம்மளுக்கு புரியல. கேங்கை வந்து ரீகாஸ்ட் பண்ணிருவாங்க அப்படின்னு மாதிரியுமே சொல்றாங்க. அதை வச்சு பார்க்கும்போது காமிக்கான்ல அவெஞ்சர்ஸ் 5 படத்துல அந்த கேங் அப்டேட் ஏதாவது கொடுக்கலாம். அதோட இப்ப நம்ம அந்த பிராட் வின்டர்பாம் என்னென்ன சொல்லியிருக்காரு அதெல்லாம் பத்தி பார்ப்போம். முதல்ல டேர் டெவில் பான் அகேன் அது கிட்ட இருந்தே போயிடலாம் தான் நினைக்கிறேன். நம்ம மேட் மடாக் அது மட்டும் இல்லாம வில்சன் ஃபிஸ்க் எல்லாம் மாறிட்டாங்க. பட் சில வழிகள்ல அவங்க ரெண்டு பேருமே வந்து மோதிக்கு போறாங்க, அந்த மாதிரி எல்லாம் லைட்டா டீஸ் பண்ணிருக்காரு. அண்ட் பாலிடிக்ஸ்மே லைட்டா உள்ள கூட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு மாதிரியுமே லைட்டா டீஸ் பண்ணிருக்காரு. அண்ட் இப்ப இருக்க எக்ஸ்மென் 97 ஓடையுமே லைட்டா கம்பேர் பண்ணிருக்காருன்னு மாதிரி தான் சொல்லணும் இந்த ஒரு சீரீஸ். அந்த எக்ஸ்மென் அனிமேட்டட் சீரீஸ்ல இருந்து எக்ஸ்மென் 97 எப்படி ஒரு கம்பேக்கா இருந்ததோ அதே மாதிரி தான் பழைய நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் நிறைய பேருக்கு பிடிச்ச அந்த ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ்ல இருந்து ஒரு கம்பேக்கா தான் இருக்க போகுது அப்படின்னு மாதிரியுமே கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். அண்ட் பாசிபிளி டேர் டெவில் பார்ன் அகைன் சீரீஸ்க்கான மொதல் ட்ரைலர் ஏதோ கிளிப் அந்த மாதிரி இப்ப இருக்க காமிக்கான காமிக்கலாம், காமிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் எக்ஸ்மென் 97 இருக்கு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்மென் 97 ஓட சீசன் 2 ஒர்க்ல தான் இருக்கு. சீசன் 3 இவர் தான் கன்ஃபார்ம் பண்ணிருந்தாரு ஆல்ரெடி. எக்ஸ்மென் 97 வர நம்ம ரோகன் நடிக்கிற அந்த ஒரு ஆக்ட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த சீசன் 2க்கான அந்த வாய்ஸ் ஓவர் எல்லாமே கொடுத்துட்டேன் அப்படின்னு மாதிரியுமே கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. பாசிபிளி நம்ம எக்ஸ்மென் 97 ஓட சீசன் 2 2025 எதிர்பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். அண்ட் பிராட் வின்டர்பாமே பாத்தீங்கன்னா இப்ப இருக்கு இந்த எக்ஸ்மென் 97 ஓட சீசன் 2 நாங்க சீசன் 1 அளவுக்கு செம்ம அமேசிங்கா இருக்கணும்னு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரியும் சீசன் 1 ஃபுல்லாவே வந்து அந்த ஒரு எமோஷனலாவே இருக்கும். இந்த சீசன்லயுமே அதே மாதிரியான அந்த எமோஷன் இருக்க போது, பட் அந்த எமோஷன் விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்மென் ஃபேஷன்ல இருக்க போது மாதிரியுமே சொல்லியிருக்காரு. அண்ட் யாருக்கு தெரியும் இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்மென் 97 ஓட அந்த சீசன் 2க்கான ஃபர்ஸ்ட் லுக் அந்த மாதிரி ஏதோ கிடைக்கிறதுக்குமே சான்ஸ் இருக்கு காமிக்கான்ல. அண்ட் அதே மாதிரியான இன்னொரு அனிமேட்டட் ப்ராஜெக்ட் ஆன வாட் இஃப் சீசன் 3 மெயின் லைட்டா டீஸ் பண்ணிருக்காரு. இந்த சீசன் 3 நம்ம எதிர்பார்க்காத இடங்களுக்குலாம் நம்ம போயிட்டு வருவோம். ஒரு ட்ரையாலஜி முடியறதே சம ஃபீலிங் கொடுக்கும். இது வந்து மொதல் 2 சீசன்களோட இன்னுமே வந்து வேற லெவல இருக்கணும் மாதிரி மேல லைட்டா டீஸ் பண்ணிருக்காரு. மல்டிவர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றது, அன்எக்ஸ்பெக்டடே பண்ணாத கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள கூட்டு வர்றது, அந்த மாதிரி சம்ம மெசேஜ் இருக்கணும் மாதிரி டீஸ் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். நான் திருப்பி திருப்பியுமே சொல்லி சிறப்பத்துக்கு வந்து ஒரு காண்ட்ன்றதை ஏற்படலாம். பட் இருந்தாலுமே வாட் இஃப் சீசன் 3
ஆல்மோஸ்டா அந்த முடிச்ச ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கான ஏதோ ஒரு ட்ரைலர் ஃபர்ஸ்ட் லுக் அந்த மாதிரி ஏதோ கிடைக்கலாம் காமிக்கான்ல. அண்ட் ஐஸ் ஆஃப் வகாண்டான்னு சொல்ல போற ஒரு அனிமேட்டட் சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க, அதை பத்தியுமே லைட்டா பேசியிருக்காரு. இது வந்து ஒரு தரமான சீரிஸா இருக்க போதே. அந்த ஆக்சன்ஸ் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே செம்ம மியூசிக்கா இருக்கு. இதுல நம்ம மோஸ்ட்லி அந்த ஹிஸ்டரி ஆஃப் வகாண்டா அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பட் இது எம்சியூக்குள்ள ஒரு மிக முக்கியமான பாட்டா இருக்க போதுன்னு மாதிரி மேல் லைட்டா சொல்லியிருக்காரு. ஐ மீன் லைக் ஒரு கிரேட் எக்ஸ்பென்ஷனா இருக்க போதாமா. உங்களுக்கு இந்த பிளாக் பந்தர் படங்கள்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த ஒரு சீரிஸ்மே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு இப்ப இருக்கு. அண்ட் இப்ப இருக்கு இந்த சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் ஸ்டுடியோன்னு சொல்ல போறவங்க தான் வந்து இந்த சீரிஸ் வந்து அனிமேட் பண்ண போறாங்க. இந்த ஷோ வந்து ஒரு சிஜி அனிமேட்டடா தான் இருக்க போதுன்னு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸ் இப்ப இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டான ஒரு சம்ம மியூசிக்கான சீரிஸ் இருக்கும் மாதிரியுமே டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கணுமே ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் எம்சியூ குள்ளாருமே பாத்தீங்க அப்படின்னா பிளாக் பந்தர் 3 வரலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பிளாக் பந்தர் ஐ மீன் சூர்யா நடிக்கிற அந்த ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அவங்க கிட்ட திருப்பி நீங்க வந்து எம்சியூ குள்ள ரிட்டர்ன் ஆகுவீங்களான் மாதிரி கேட்டதுக்கு எனக்கு அந்த சூரிய கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த ஸ்டோரிஸ்ன்றது நிறைய இருக்கிற மாதிரி லைட்டா டீஸ் பண்ணிருக்காங்க. பாசிபிளி பிளாக் பந்தர் 3 கூட நம்ம நினைக்கிறதோட சீக்கிரமா வரலாம். அண்ட் இப்போ இந்த ஐஸ் ஆஃப் வகாண்டா இந்த ஒரு ஷோல பாத்தீங்க அப்படின்னா ஹார்டே கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு கேரக்டருமே வர மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓவராலா நல்லா இருக்கும் நம்பிக்கை இருக்கு, பாப்போம் எப்படி இருக்க போதுன்னு. அண்ட் இந்த ஐஸ் ஆஃப் வகாண்டா சீரிஸ் பாத்தீங்கன்னா மார்வலோட அந்த மல்டிவர்ஸ் ஆகவே பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வாட் இஃப் சீசன் 1 பாத்தீங்கன்னா மார்வல் ஜாம்பிஸ்ன்னு சொல்லி ஒரு எபிசோட் பண்ணது மட்டும் இல்லாம அது நிறைய பேருக்கு பிடிச்சி போகி அதுக்கு வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி பாத்தீங்கன்னா மார்வல் ஜாம்பிஸ்ன்னு சொல்லி ஒரு சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அது பாத்தியுமே நம்ம பிராட் விண்டர்பம் பேசிருக்காரு. நம்ம மக்கள்லாம் வந்து இந்த சீரிஸ் பாக்குறதுக்காக தான் ரொம்பவே எக்ஸைட் ஆகி இருக்கேன், அந்த அளவுக்கு இந்த சீரிஸ் நல்லா இருக்க போகுதுன்னு மாதிரி பேசிருக்காரு. அண்ட் அகைன் இந்த ஒரு சீரிஸ் பாத்தியுமே ஏதோ காமிக்கலாம் அந்த காமிக்கான்குள்ளார. அண்ட் அந்த ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அந்த ஒரு சீரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த வருஷம் நவம்பர் மாசம் வரப்போகுதுன்னு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. இந்த சீரிஸ் குள்ளார ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் பறிக்கி இருக்க போகுதுன்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அத்தாண்டி அவர் வந்து அந்த சீரிஸ் பத்தி எதுவுமே பெருசா சொல்ல ஆகத்த ஆளலாங்க அந்த ஒரு சீரிஸ் பத்தியுமே லைட்டா பேசிருக்காரு. இந்த சீரிஸ் கொஞ்சம் ஃபன்னாவும் கொஞ்சம் ஸ்கேரியாவும் அது மட்டும் இல்லாம அந்த டிராமாட்டிக் ஃபீல்மே கொடுக்க போதே. ஆகத்தா வந்து ஒரு சூப்பரான கேரக்டர். இந்த ஷோ வந்து அந்த ஒரு ஹாலோவின் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபன்னாவும் இருக்க போது அதே மாதிரி வந்து கொஞ்சம் டேஞ்சரஸாவும் இருக்க போதுன்னு மாதிரி லைட்டா டீஸ் பண்ணிருக்காரு. அண்ட் அந்த வண்டர்மேன் சொல்லி ஒரு சீரிஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். அதை பார்த்து எந்த அப்டேட்மே நம்ம மார்வல் கொடுக்கலனாலுமே டெமெட்ரியாஸ் க்ரோஸ் கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். அவர் இப்ப இருக்கே அகைன் அந்த வண்டர்மேன் சீரிஸ் பத்தி லைட்டா டீஸ்மே பண்ணிருக்காரு. இந்த சீரிஸ் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்க போது, ரொம்பவே டிஃபரெண்டா இருக்க போது இந்த மாதிரிலாம் லைட்டா டீஸ் பண்ணிருக்காரு. அண்ட் காமிக்கான்ல இதை பத்தி காமிக்கிறதுக்கு மேல லைட்டா சான்ஸ் இருக்கு. அதோட எல்லா வகையான அப்டேட்ஸ் என்றது முடிந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, இந்த எடுக்கும் லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை ப்ரோஸ்.